அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல், தொடர் 1270. இன்று திருக்குறானில் 4வது சூராவில் 22-23 ஆகிய வசனங்களின் பொருளையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கோம். இன்றைய தலைப்பு, திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் யார்? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். திருக்குறானில் 22வது வசனம், 4வது சூராவில் 22வது வசனம். இந்த வசனத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது, இப்போ என்னுடைய தந்தைக்கு 2 மனைவி. நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், என்னுடைய தந்தைக்கு 2 மனைவி. என்னுடைய தாய் இறந்து போயிருப்பாங்க, அதனால் இன்னொரு பெண்ணை என்னுடைய தந்தை திருமணம் செஞ்சுருப்பாங்க. இப்போ என் தந்தையும் இறந்துருப்பாங்க. இப்போ அதனால் அவங்க ரெண்டாவதாக திருமணம் செஞ்சுருந்த என்னுடைய தந்தையின் மனைவி எனக்கு சின்னம்மா. இவங்க இத்தாவெலாம் இருந்து பிடிச்சிட்டு இப்போ நான் பெரிய ஆளாக இருந்திருப்பேன், ஓரளவுக்கு எனக்கு வயசு கூடுதலாக இருக்கும். அப்போ அந்த தந்தை இறந்ததுனால அவருடைய மனைவியாக, ரெண்டாவது மனைவியாக இருந்தாங்களே என்னுடைய சின்னம்மாவாக, அவங்கள நான் திருமணம் செய்கிற பழக்கம் ஆரம்ப காலத்தில் இருந்தது. அல்ல, இந்த பழக்கத்தை பிற்காலத்தில் தடை செஞ்சான். முன்னாடி அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு, அது முன்னாடி நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், இனிமேல் யாரும் நீங்கள் அப்படி திருமணம் செய்யக்கூடாது. உங்கள் தந்தை ரெண்டாவதாக திருமணம் செய்த அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது, அது அருகருப்பான பாவம் என்று அல்லாஹ் சொன்னான். இன்னும் பல்வேறு நபர்களை நம்ம திருமணம் செய்யவே கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதில் கவனமாக கேளுங்கள், உங்கள் தாய் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு ஆணோ பெண்ணோ தன் பிள்ளைகள் 9 வயது ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு தாய் தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஆண் மகனை, மகனுக்கு 9 வயசு ஆயிட்டாலே தன் பக்கத்தில் அவனை படுக்க வைக்கக்கூடாது. அவனுக்குன்னு தனியாக ஒரு பாய், தனியாக ஒரு போர்வை அவனுக்குன்னு கொடுத்துடணும். இல்லை, என் மகனும் இருக்கான் மகளும் இருக்காங்க, ரெண்டு பேருமே 9 வயசு 10-12 வயசாக இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேரையும் ஒரே பாயில் ஒரே போர்வையில் படுக்க வைக்கக்கூடாது. அவங்களையும் தனித்தனியாகவே படுக்க வைத்து பழக்க வேண்டும். எப்போ ஒருவருக்கு தொழுகை கடமையாயிருச்சோ அப்போமே அவங்க இந்த படுக்கை விஷயத்தில் பெற்றோர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய வீடுகளில் அன்புங்கிற போர்வையில், ரொம்ப பாசங்கிற அடிப்படையில், ஒரு தாய் தன்னுடைய ஆண் மகனை ரொம்ப பக்கத்தில் உட்கார வச்சு அவன் மேலே என் மேலே கால் போட்டு தான் தூங்குவான், அவன் என்னை கட்டி பிடிச்சி தான் தூங்குவான் அப்படிங்கிற பழக்கம்லாம் இன்றைய வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே தடுக்கப்பட வேண்டிய ஒன்று, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதே மாதிரி ஒரு வயதுக்கு வந்த ஒரு பிள்ளைய தகப்பனார் தன் படுத்திருக்கும்போது தன் அருகிலே படுக்க வைக்கவும் கூடாது. திருமண விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, உங்கள் தாய்களை கண்டிப்பாக திருமணம் செஞ்சிடக்கூடாது, அது மிகப்பெரிய தப்பு. திருமணம்னா எந்த தப்புமே அங்கே நடந்துடக்கூடாது. இன்றைய காலத்தில் இப்படியெல்லாம் பல்வேறு இடங்களில் தவறுகள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். அல்ல, ரெண்டாவது சொல்கிறான், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை திருமணம் செஞ்சிடக்கூடாது. திருமணம்ங்கிறது மட்டுமல்ல, அது ரீதியாக பாலியல் ரீதியான எந்த செயல்களிலையும் ஒரு தந்தை ஈடுபட்டுறக்கூடாது. உங்கள் சகோதரிகள், உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவங்க கூடையும் இந்த மாதிரியான பாலியல் தொடர்பான எந்த செயல்களிலையும் ஈடுபட்டுறக்கூடாது. உங்கள் தந்தையரின் சகோதரிகள், உங்கள் அத்தா என்னுடைய தந்தை இருக்காருன்னா அவருடைய சகோதரினா எனக்கு மாமி வேணும், அவங்களையும் நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. உங்கள் தாயின் சகோதரி, சின்னம்மா பெரியம்மா, இவங்களையும் திருமணம் செய்யக்கூடாது. சகோதரரின் புதல்விகள், என்னுடைய கூட பிறந்த உடன் பிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி, இவங்களுடைய பிள்ளைகளை நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அதே மாதிரி என்னுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சியினுடைய பிள்ளைகளையும் நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அது மாதிரி நான் ஒரு பிள்ளை ஒரு தாயிடத்தில், என்னுடைய தாயிடத்தில் பால் இருந்திருக்காது, அதனால் ஒரு பெண்ணிடத்தில் பால் கொடுக்க கொடுத்துருப்பாங்க, அதனால் அந்த தாய் எனக்கு பால் கொடுத்த தாயாக மாறிடுவா, அந்த தாயையும் நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அந்த தாய் யாருக்கெல்லாம் பால் கொடுத்தாலோ
அந்த பிள்ளைகளையும் நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அவங்க எல்லாம் பால்குடி சகோதரர்களாக வந்துடுவாங்க. இதே மாதிரி நான் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கேன், அந்த பெண்ணுடைய தாய் என்னுடைய மாமி, அவங்களையும் நான் திருமணம் செய்யக்கூடாது. நீங்கள் தாம்பத்திய உறவு கொண்டு விட்ட உங்கள் மனைவியருக்கு அவர்களுடைய முதல் கணவனின் மூலம் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த பிள்ளைகளையும் நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. நான் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கேன், அவங்க ஏற்கனவே வேறு ஒருத்தருக்கு திருமணமாகி அது மூலியமாக ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய இப்போ நான் ஏதாவது திருமணம் செஞ்சிடக்கூடாது. அதே போல் உங்கள் முதுகுத்தண்டிலிருந்து பிறந்த உங்கள் புதல்வர்களின் மனைவி என்னுடைய மகன், அவன் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கான், அதாவது என்னுடைய மருமகளையும் நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் இப்படியெல்லாம் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதையெல்லாம் தடை செய்கிறான். அதே போன்று ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சுருக்கீங்க, அக்காவை திருமணம் செஞ்சுருக்கீங்க, அதே நேரத்தில் அக்கா உயிரோடு தனக்கு மனைவியாக இருக்கும்போது அவளுடைய தங்கச்சியை ரெண்டு வரையும் ஒரே காலத்தில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அக்கா விவாகரத்து ஆயிடுச்சு, அக்கா அல்லது மவுத்தாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தங்கச்சியை திருமணம் செய்து கொள்ளலாம். அக்கா உயிரோட தனக்கு மனைவியாக இருக்கும்போது அவளுடைய தங்கச்சிகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் இந்த திருக்குரானுடைய வசனத்தில் நமக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் நாளை தெரிந்து கொள்வோம். இதுவெல்லாம் குரான் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்கள், இவைகளையெல்லாம் பேணி நடக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவைகளை ஒழுங்கான முறையில் பேணி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.